வணக்கம் பாஜக இன்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான ஒரு ஆப்பு ரெடி பண்ணவே இல்லையே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கதையை ஓடிக்கிட்டு இருக்குது பிரதமர் திருச்சிக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமிக்கு முதல் அழைப்புதல் கொடுத்துருந்தாங்க அவர் வரவே இல்லை சரி ஓபிஎஸ் வந்தார் பிரதமரை மதிக்கிறவங்க வந்தால் போதுங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் பதில் சொல்லியிருந்தார் அவங்க மட்டும் வந்தால் போதும் மற்றவங்களாம் யாருன்னு வரணும்னு அவசியமும் கிடையாது எங்களுக்கு தேவையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரி இனிமேல் எடப்பாடி பழனிசாமியை பயங்கரமாக அட்டாக் பண்ணி அண்ணாமலை பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தா அண்ணாமலை இன்னும் சைலண்ட் மோட்லேயே இருக்கிறாரு ஏன் இன்னும் கிரீன் சிக்னல் கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனைலாம் இருக்குது பாஜக இன்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு டைம் கொடுத்து வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இப்போ மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து முதலீட்டார் மாநாடுக்கு வந்து தமிழகத்துக்கு வரார் அப்போ வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலா டிடி வி தினகரன் இவங்க எல்லாத்தையுமே சந்திக்கிறார் அந்த விழாவுக்கு அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரே போட்டிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து எடப்பாடி பழனிசாமி அங்கே வந்தே ஆகணும் அவங்களுடைய முடிவு என்னன்னா பாஜகவோட முடிவு என்னென்னா எடப்பாடி பழனிசாமி பாஜ ஓபிஎஸ்ஸு சசிகலா டிடி தினகரன் இவங்க எல்லாத்தையுமே ஒன்றா ஒன்றே இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க இனிமேல் எடப்பாடி தலைமையை வந்து அவங்க நம்பவே போகிறதில்ல நம்பவும் மாட்டாங்க சசிகலா வந்து கட்சியில் முக்கியமான ஒரு போஸ்டிங்கில் உட்கார வைக்கணும் கண்டிப்பாக பொதுச்செயலாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கில் உட்கார வச்சிடணும் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுக்கக்கூடாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சசிகலாவோட ஆயிரம் மடங்கு டேஞ்சரான ஆள் அப்படிங்கிறத வந்து பாஜக மேலிடம் வந்து உறுதியாக நம்ப ஆரம்பிச்சிருச்சு அதனால் கட்சியை வந்து எடப்பாடி வகையில் இருக்கிறது நல்லது கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்து இப்போ பியூஷ் கோயல் வந்து மத்திய அமைச்சர் இங்கே தமிழகத்துக்கு வரும்போது அவரோட இந்த ஆலோசனை கூட்டம் நடக்க போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த நாலு பேருமே கலந்துக்க போகிறாங்க டிடி திருநகர இல்லை நான் தனியாக கட்சி வச்சுருக்கிறேன் கட்சி இருக்கேன் இந்த கட்சியவே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அவரை கூட்டணிகளை கொண்டு வந்துடணும் ஓபிஎஸ் சசிகலா இவங்க ரெண்டு பேருமே திரும்பவும் அதிமுகவுக்குள்ளே உள்ளே கொண்டு போனோம் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் காய் ஊற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க சசிகலா கையில் கட்சியை கொடுத்துடலாம் சசிகலா வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வருவாங்க நம்ம சொல்கிறத கேட்பாங்க கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி போல் துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு பாஜக வந்துருச்சு இதை வந்து எப்படி எடப்பாடி பழனிசாமியை வந்து க கட்சி அவர் கையிலேருந்து அவர் தலைமை பொறுப்புலேருந்து இருந்து பிடுங்கினா தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு பார்த்தா அவர் பின்னாடி யார் பார்க்கிறா பெரிய அளவில் தொண்டர்கள் இருக்கிற மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நிர்வாகிகள் தானே நிர்வாகிகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு அட்டாக் அப்படின்னு கொடுத்தோம்னா முடிஞ்சு போச்சு எல்லாம் இங்கிட்டு ஓடியாந்துருவாங்க பாஜக ஓடியாந்துருவாங்க வேலுமணியே பாஜகவுக்கு வர அதிமுகவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே சிலர் சரி இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரு அறிக்கையை கூட வெளியிட்டுருந்தார் இங்கே பாருப்பா என்னை சந்திக்க வரீங்களா பூங்கொத்து இந்த மாலை கீழே இதெல்லாம் வாங்கிட்டு வரவே வராதிங்க எனக்கு வந்து படிப்பில் வந்து ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி எனக்கு வந்து புக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க காஸ்ட்லியான புக்காக வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டார் தமிழ் புக்காக இங்கிலீஷ் புக்கான்னு சொல்லலை இங்கிலீஷ் புக்கை வாங்கிட்டு வந்து கொடுத்துட போகிறானுங்க இல்லை வேறு மாதிரி புக்குகளாக வாங்கிட்டு வந்து கொடுத்துட போகிறாரு அதனால் குறிப்பிட்டு ஒரு கருத்தால் மிக்க ஒரு நல்ல விதமான புக்குகளை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய போகிறாரு அந்த புக்கை வாங்கி படிக்கவா போகிறாரு எழுதி கொடுக்குறது தான் படிக்க போகிறாரு யாராவது ஒருத்தாள் பக்கத்தில் வச்சுருப்பாரு அவங்க எழுதி கொடுக்குறத வச்சு வாசிக்க போகிறாரு அவ்வளோதான் செய்யப் செய்ய போகிறாரு இவர் படிக்க போகிறதில்ல அதை கொண்டாந்து செல்ஃபில் வச்சுக்குவார் அதான் நடக்கும் வேற ஒன்றும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஒரு நல்ல கருத்து இது ஜெயலலிதா சொன்னது தான் வந்து பூங்கொத்து மாலை சால்வை இதெல்லாம் கொடுக்காதீங்கப்பா நல்ல விதமான புக்கை கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னது தான் இப்பயும் அதுதான் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஜெயலலிதா போல மாற்றிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இது சரி இப்போ நாற்பது தொகுதியிலையும் தனித்து போட்டி போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் சரி நான் வேட்பாளர் வேணும்ல அதுவும் இல்லாமல் நாற்பது கோடி ரூபா யார் கையில் வச்சுருக்கா அவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுக்க போகிறோம் ஏ முதல் போட்டி போடுறதுக்கே ஆள் இல்லைப்பா இப்போ வந்து நாற்பது கோடி ரூபா நீங்கள் கையில் காசு இருந்தால் தான் உங்களுக்கு நான் சீட்டே தருவேன்னு சொன்னால் யார் வருவா மாவட்ட செயலர்களா எம்எல்ஏக்களா முன்னாள் அமை அமைச்சர்களா யார் அவங்க சொந்தக்காரங்க உறவினர்கள் யாரையாவது கூட்டிட்டு வாங்க நாற்பது கோடி ரூபா செலவு பண்ணுங்க கட்சியில் பணம்லாம் செலவு பண்ண மாட்டோம்யா உங்களை வேட்பாளர் பேரில் போட்டுருவோம் நீங்கள் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி ஜெயிச்சு வந்துடுங்க வந்துட்டீங்கன்னா போதும் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு இதனால் பயந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட நிறைய பேர் வந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க பொங்கல் வாழ்த்து சொல்கிறதுக்கும் பயப்படுறாங்க மாவட்ட செயலர்கள் இவங்க எல்லாமே என்ன செஞ்சுருக்காங்க ஒரு லிஸ்ட்டு அவங்களுக்கு பிடிக்காத ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா அந்த லிஸ்ட்டை போட்டு கொடுத்து இவங்கெல்லாம் ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தோன்னே அவங்க எல்லாருமே போய் கிடக்கிறாங்க அப்படி ஒரு வேளை நமக்கு எம்பி சீட்டு கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அவங்க கட்சியிலேருந்து காசு கொடுத்தா தான் நிற்க போகிறோம் இல்லை அப்படின்னா எங்களுக்கு வேணவே வேணாம் எம்பி சீட்டே வேணாம் எங்களுக்கு அதுவும் இல்லாமல் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எம்எல்ஏ சீட்டு கொடுங்க அது போதுங்க எம்பி அளவுக்குலாம் நாங்கள் தகுதி கிடையாது எங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது அங்கே போய் நாங்கள் என்ன பண்ணுறது எங்களை தயவு செய்து அனுப்பாதீங்க நாங்கள் போகல நாங்கள் இந்த மாதிரி விளாட்டுக்கு நாங்கள் வரலை நாற்பது கோடியெலாம் நம்ம கையில் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஒருவேளை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து கோடி ரூபா நாங்கள் செலவு பண்ணிவிட்டு முப்பது கோடி ரூபாயை ஆட்டையாக போட்டுக்கிட்டு வேணால் உட்காந்துக்கிறோம் அது வேணால் செய்வோம் நீங்கள் கொடுக்குற அந்த சொல்லுங்கள் நிற்க தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் துணியாக காணான்னு தெறிச்சு ஓடுறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தகவல் வேறு போயிருக்கு அட பாவீங்களா எப்படி இருந்தால் கட்சி ஜெயலலிதா காலகட்டத்தில் கடைசி நிமிஷம் வரைக்கும் யார் வேட்பாளர்னே தெரியாது எங்கேயோ ஒரு கிராமத்தில் வயக்காட்டில் கோமணத்தை கட்டிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பான் அதிமுக தொண்டனாக சுற்றிட்டு இருப்பான் காலில் செருப்பு கூட போட மாட்டான் ஆனால் அவனெல்லாம் வந்து டமார்னு எம்பி ஆக்கி விட்ருவாங்க இல்லை எம்எல்ஏ ஆக்கி விட்டுருவாங்க என்னடா அது நேற்று வரைக்கும் இப்படி இருந்தால் நம்மளை பார்த்துட்டு ஏன்னா ஒரு டீ வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டவன்லாம் இன்றைக்கி அமைச்சராகிட்டானயா அவன் பின்னாடி போய் ஓட வேண்டியதாக இருக்குது வாங்கனே வாங்கினே கூப்பிட வேண்டியதாக இருக்குது கும்பிடு கூட வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அந்த மாதிரி பண்ணுவாங்க ஏன்னா அதிமுக தொண்டன் அப்படிங்கிறதே ஒரு பெருமை என்றைக்கு வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் ஐயா நமக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் வராதா அந்த அதிர்ஷ்டம் வந்துச்சுன்னா அப்படிதான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த உதாரணத்துக்கு வெள்ளமண்டி நடராஜன்னு திருச்சியில் ஒருத்தர் அவரெல்லாம் அப்படிதான் அவர்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கெல்லாம் சீட்டே கொடுக்கல அவரெலாம் கடைசியாக ஜெயலலிதா மாநாடெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி ரிட்டர்ன் போகும்போது அவரும் கேபிள் சீனிவாசனை ரோட்டை உரமாக நின்று பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு காரை நிறுத்தி இங்கே வாப்பா அப்படின்னு கேட்டோன்னா அம்மா எனக்கு ரொம்ப வருஷமாக கட்சியில் இருக்கம்மா எனக்கு எதுவுமே சீட்டே கொடுக்கலம்மா அப்படின்னு உடனே டக்குன்னு ஒன்றாவது தொகுதியில் நின்ற அதிமுக சார்பாக நின்ற வேட்பாளரை மாற்றி வெள்ளமண்டி நடராஜனை தூக்கி போட்டு விட்டாங்க தூக்கி போட்டுவிட்டு அமைச்சராக்கி விட்டாங்க இருக்கு கடைசி நேரத்தில் ஜெயலலிதா மறைவுறதுக்கு முன்னாடி திடீர்னு அவர் எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி பல கோடிகளை சம்பாரிச்சுட்டார் அது வரைக்கும் சும்மா யார்ட்டியாவது ஓசிடி குடிச்சுக்கிட்டு இருந்தார் அவர் அப்படி டமான் ஆகி ப பெரிய கோடி ஆகிட்டார் அந்தளவுக்கு லைஃப் ஸ்டைல் வந்து நிறையா பேத்துக்கு போயிருக்கு அது போல தான் வந்து இப்போ நடக்குமா இப்போல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நாற்பது கோடி ரூபாய் இருக்கா இருந்தா வா உனக்கு நான் சீட்டு தரேன் இல்லை அப்படின்னா பாடு கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு அந்த உத்தரவுலாம் எவ்வளோ தூரம் மதிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல சரி மூணாவது மிக முக்கியமான மேட்ரு இப்போ அதிமுகவில் ஒரே ஒரு கட்சி புரட்சி பாரதம் இது கூட்டணியில் இருக்குது புரட்சி பாரதம் விழுப்புரம் நேரத்தில் மாநாட்டில் போய் எடப்பாடி பழனிசாமி பயங்கரமாகலாம் பேசினார் அவர் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சிகாரங்களே மண்டையெல்லாம் குழம்பி போயிடுச்சு நம்ம கட்சி வரலாறு நமக்கு தெரியலையே இவர் இப்படி சொல்கிறாரு இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும் அப்போ தான் வந்து நிறைய விமர்சனங்களாக எழுந்துச்சு ஒன்று அவர் வந்து இந்த கட்சி இப்போ மாநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிச்சிருக்கணும் படித்து பார்த்துட்டு போயிருக்கணும் இல்லை எழுதி கொடுக்குறவங்கள்ட்ட இது உண்மையான கிளாரிஃபைஸ் பண்ணிட்டு போயிருக்கணும் எதுவுமே பண்ணாமல் இவர் வாய்க்கு வந்ததெல்லாம் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டார் அது சரி இது மாதிரி நடந்துருது நிறைய ட்ரிப்பு நடக்குது அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இப்போ ஜெகன்மூர்த்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ அதிமுகவில் வந்து ஓபிஎஸ் கூட இருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பேசியிருக்காரு இதுதான் அதிமுகவில் பயங்கர சர்ச்சையாக இருக்குது நீ என் கூட கூட்டணி வச்சுருக்க நாங்கள் ஓபிஎஸை தள்ளி வச்சுருக்குறோம் நீ இந்த மாதிரி சூழ்நிலையில் அதிமுகவில் ஓபிஎஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிற இதெல்லாம் என்னப்பா பேச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க அது இல்லாமல் வட மாவட்டங்களில் மூணு தொகுதி இருக்குது அதில் ஒரு தொகுதியை எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிட்டா டிமாண்ட் வச்சிருக்கிறார் டிமாண்ட் வச்சவர் இன்றைக்கி அவர் பேசும்போது ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா வட மாவட்டங்களிலே வெற்றி பெறணும் அப்படின்னோம்னா ஓபிஎஸோட ஆதரவு அவருக்கு தேவைப்படுது வட மாவட்டங்கள்லேயே அப்போ தென் மாவட்டங்களில் எப்படி இருக்கும் நிலம தலைகளாக மாறி இருக்காதா அதுதான் இப்போ வந்து கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு கட்சி புரட்சி பாதம் அதோட தலைவர் அவர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கார் இதெல்லாம் கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு காதுலேருந்து இருந்து ரத்தமாக ஊற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க சரி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலில் தமிழ்நாட்டுக்கு வரட்டும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலா இவங்களோட ஆலோசனை கூட்டம் நடத்தட்டும் நடத்தி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கட்சியை சசிகலா கையில் கொடுக்குறதுக்கான முடிவுக்கு பாஜக வந்துருச்சு பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நன்றி வணக்கம்